அந்த மாதிரி காங்கிரஸ் கட்சியில இருக்கு. நீங்க நினைச்சு போறீங்க இன்னும் கொடுக்குறாங்க அது சொல்லுங்க. காங்கிரஸ்ல வந்து யாரையுமே வாழ விடுறது இல்ல. யார் இது பண்ணா அவங்க தான் மேல போயிட்டே இருப்பாங்க. அதனால நமது சிங்கம் சூழலை பார்த்துட்டு காட்டுல எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆனா நம்ம நேரடியா பார்க்க போற பார்த்து நிற்கோம். எந்த ஒரு இடத்துலயும் சரி கம்பெனி ஹாஸ்பிட்டல் அப்படியே இடிஞ்சு இது மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த இடத்துல நான் சூப்பர் வீடியோ பார்த்திருக்கேன். அந்த இடத்த வந்து அப்படியே மின்னா வச்சாரு. இந்த மாதிரி நல்லா பெருக்கி இது பண்ணி ஓன் இதுல ஓன் இன்ட்ரெஸ்ட்ல செஞ்சாரு. அந்த கொரோனா டைமுக்கு அந்த மாதிரி ஒரு ரொம்ப தைரியமா இந்த கேஜிஎஃப் எதிர்த்து நின்று எவ்வளவு பெரிய இருந்தாலும் இருக்காங்க எல்லாருக்கும் எதிர்த்து நின்று போராடி இந்த பிஜேபி இதை வந்து வளர்த்துட்டு வர்றாருன்னா இஸ் ஆல்சோ வெரி கிரேட் பர்சன் மிஸ்டர் கமலண்ணா அவர்களுக்கு நமது 23rd வார்டின் சார்பாக இந்த மலர் மாலை அணிவித்து மரியாதை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ சார். முடிஞ்சும் அவர் வந்து ஒரு பவர்ல இருந்தாரு. நீங்க நமக்கு என்ன செய்யலாம் கேட்டு பாருங்க. நீங்க யோசனை பண்ணுங்க. கண்டிப்பா இந்த மாதிரி எலெக்ஷன்ல இவரை ஜெயிக்க வைங்க. ஜெயிக்க வச்சுட்டு ஒரு எம்எல்ஏ ஒரு பட்டத்தை அவர் கொடுத்தோம்னா நமக்கு என்னென்ன அந்த பட்டம் நமக்கு கிடைக்கும். அவருக்கு 23rd வார்டின் சார்பாக இந்த மலை மாலை அணிவித்து மரியாதை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன அவர் தெரியாம மறந்துட்டு என் தம்பி எல்லாம் இல்லைன்னா அவர் வந்துட மாட்டேன் நான் நல்லா இருந்தா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டாரு. அவர் ஞாபகம் போடுறாங்க அஞ்சு முறை இல்ல அவருக்கு பிரசிடண்ட் அவரு நாம கூட ஆசைப்பட்டோம். என்ன தெரியல ஆனா அடுத்த முறை கண்டிப்பா அவர் பிரசிடண்ட் ஆவாரு. அதாவது முனிசிபாலிட்டி பிரசிடண்ட் இந்த பிரசிடண்ட் இல்ல முனிசிபாலிட்டி பிரசிடண்ட். ஏன்னா முனிசிபாலிட்டி பிரசிடண்ட் ஆனாருன்னா நம்ம போய் சொல்லிட்டு நம்ம குறைகளை கேட்டு நம்ம இது பண்ண முடியும். அதாவது இவர் உத்தாரண எம்எல்ஏ வந்தாலும் கண்டிப்பா அவர் பிரசிடண்ட் ஆகிறார் முனிசிபாலிட்டியில. நம்ம பாட்டு இன்னும் தவிர நம்ம ஏரை போட்டு செஞ்சிருக்கலாம். அவருக்கு நம்ம ஏரியா சார்பாக சின்ன ஒரு மலர் மாலை அணிவித்து விஜயகுமார் அண்ணன் பக்த செல்லியா நமது கவுன்சிலர் அஞ்சு முறை தாய்மார்களுடைய நமது 23rd வார்டின் சார்பாக மலை மாலை அணிவித்து மரியாதை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்றும் கவுன்சிலர் எதிலும் கவுன்சிலர் இந்த மாதிரி நமது சக்திவேல் அவர்களுக்கு நமது 23rd வார்டின் சார்பாக இளைஞர் சங்கம் மலை மாலை அணிவித்து மரியாதை தெரிவித்துக் கொள்கிறார். நமது பிஜேபி லீடர் மிஸ்டர் காந்தி அண்ணா அவர்களுக்கு நமது மலை மாலை அணிவித்து மரியாதை தெரிவித்துள்ளோம். ராஜு வந்து இன்டைரக்டா ரொம்ப கஷ்டப்படுறாரு. நம்ம ஏரியாக்கு தெரிஞ்சே கிடையாது ராஜு யாருன்னா யாரு ராஜாச்சாரி. ஆனா பிஜேபி நமக்கு தெரிவிக்கொள்கிறோம். बोलो भारत माता की भारतीय जनता पार्टी के दिन नम ऐर आगम सिर्वा
आर के फाउंडेशन चेयरमैन ಮತ್ತು ಬಿಜೆಪಿ ಲೀಡರ್ ಆದ ಮೋಹನ್ ಕೃಷ್ಣ ಅವರಿಗೆ ಸ್ವಾಗತನ್ನ ಬಯಸುತ್ತಾ ನಮ್ಮ ಕೆಜಿಎಫ್ ಬಿಜೆಪಿ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಲೀಡರ್ ಕಮಲ್ನಾಥನ್ ಸರ್ಗೆ ಮತ್ತು ವಿಜಯಕುಮಾರ್ ಎಂಸಿ ಪಕ್ಕದವಾಡಲ್ಲಿದ್ದಾರೆ ಎಲ್ರಿಗೂ ಗೊತ್ತಿರುತ್ತೆ ಮತ್ತು ಗಾಂಧಿ ಜನರಲ್ ಸೆಕ್ರೆಟರಿ ಬಿಜೆಪಿ ರಾಜಾಚಾರಿ ನಮ್ಮ ಏರಿಯಾದವರು ಓಬಿಸಿ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಸರವಣ ಬಿಜೆಪಿ ಲೀಡರ್ ಕೃಷ್ಣಪ್ಪ ನಾರಾಯಣಪ್ಪ ಮತ್ತು ಎಲ್ಲ ಬಿಜೆಪಿ ಮುಖಂಡರು ಮತ್ತು ನಮ್ಮ ಏರಿಯಾ ಮಾ ಇನ್ನಿಕ್ಕೆ ವಂದು ಮೋಹನ್ ಕೃಷ್ಣ ನಮ್ಮಲ್ಲೆಲ್ಲ ನಂಬಿ ವಂದಿರ್ಕಾರ್ ஏதாச்சும் ஒரு கேஜிஎஃப்க்கு நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு அவரது கனவு நீங்கள் எத்தனையோ லீடர் பார்த்துருக்கலாம் வந்துட்ட பிறகு யாரும் எதுவும் செய்கிறதில்ல இவர் 5 வருஷமாக நம்ம கேஜிஎஃப்க்கு மெயினாக யூத்ஸுக்கு சரி வயசானவங்களும் சரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி எல்லாருக்கும் அவரால் முடிஞ்ச உதவி பண்ணிட்டு வந்திருக்கார் ஒரு நல்ல சோஷியல் ஒர்க்கர் அவர் ஜெயிச்சா கண்டிப்பாக வந்து ஏரியா வந்து ரொம்ப நல்லா இருக்கும்ன்றது எல்லாத்தோடைய நம்ம வாலிப பசங்க யூத்ஸ் எல்லாரோடைய ஒரு கனவு கண்டிப்பாக வந்து இந்த முறை அவர் தான் ஜெயிப்பார் எல்லாம் உங்களோட ஓட்டு வந்து கண்டிப்பாக அவருக்கு தான் கொடுக்கணும் தலைவர் அப்படின்னு சொல்லி கமல்நாதன் அவர்களே விஜயகுமார் ஆர்கே ஃபவுண்டேஷன் மற்றும் பிஜேபி கட்சியின் தலைவர்களில் முக்கிய தலைவர்களில் ஒருவரான நம்முடைய மோகன் கிருஷ்ணா அவர்களே மற்றும் நம்ம பிஜேபி கட்சியை சேர்ந்த தலைவர் புலி ராஜா அவர்களே பொதுச் செயலாளர் காந்தி அவர்களே 23rd வார்டு கவுன்சிலர் திரு சக்திவேல் அவர்களே மற்றும் பெரியவர்களே தாய்மார்களே ரொம்ப நாளைக்கு பின்னால் இங்கே பேசக்கூடிய ஒரு சான்ஸ் எனக்கு இங்கே கிடச்சிருக்குது ஏன்னு சொன்னால் சுமார் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால் போலால்பட்டில் கவுன்சிலராக இருந்தேன் நான் என்னுடைய முதல் அரசியல் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னால் அது போலால்பட்டு தான் என்னை முதல்ல கவுன்சிலராக அடையாளம் காட்டினது வந்துட்டு இந்த போலால்பட்டு தான் அதனால் இந்த போலால்பட்டை தாய் வீடுன்னு சொன்னால் ஒன்றும் மிகை ஆகாது ஸோ இந்த போலால்பட்டில் இன்றைக்கி மறுபடியும் கிட்டு கொடுக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் ஆர்கே ஃபவுண்டேஷன் சேர்மன் நம்முடைய மோகன் கிருஷ்ணா அவர்களுடைய தலைமையில் இந்த கிட்டு கொடுக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு என அழைத்ததற்கு நம்மளுடைய கவுன்சிலர் சக்திவேல் அவர்களுக்கும் கட்சி தலைவர்களுக்கும் மற்றும் போராட்டப்பட்டையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெருமக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் என்ன முக்கியமான விஷயம்னு சொன்னால் எம்எல்ஏ அவர் வரைக்கும் எல்லா எம்எல்ஏ வராங்க அதுக்கப்புறம் இந்த எம்எல்ஏ எங்கே போகிறாங்கன்னே தெரியல 5 வருஷம் விட்டு மறுபடியும் ஓட்டுக்காக வராங்க ஆனால் நாங்கள் கவுன்சிலருக்கும் அப்படி இல்லை தினந்தோறும் ஏரியா உள்ளுவேன் அது யார் கவுன்சிலரானாலே அவ்வளோதான் அடுத்து கவுன்சிலருங்க ஏரியா உள்ளே வரோம் எங்களை நம்பி தான் எம்எல்ஏ அவங்க எலெக்ஷன் நிற்கிறாங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்முடைய தலைவர் மோகன் கிருஷ்ணா அவர்கள் எங்களை நம்பி கட்சியை நம்பி ஏரியா கவுன்சிலர்களை நம்பி இன்றைக்கி இங்கே எம்எல்ஏக்கு நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணுகிறார் அது கட்சியுடைய தீர்மானப்படி சீட்டு அவர் கிடைக்கணுன்ற நம்பிக்கை 100%க்கு 100% எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஸோ இதுக்கு முழுக்க முயற்சி பண்ணோன்னா எங்களுடைய கட்சி தலைவர் கமல்நாதன் அவர் தான் அதை முயற்சி பண்ணோம் அவர் முயற்சி பண்ணால் தான் இது சீட்டு கிடைக்கும் அவருக்கு இந்த நேரத்தில் மோகன் கிருஷ்ணாவுக்கு சீட்டு கிடைக்கணும் மோகன் கிருஷ்ணாவை ஜெயிக்கணும்னு சொல்லி கேட்டுங்கன்னு மீண்டும் ஒருமுறை நம்மளுடைய 23rd வட்ட பெருமக்களுக்கு வேண்டி வணங்கி கொள்வது என்னென்றால் தயவுசெய்து வருகிற தேர்தலில் மோகன் கிருஷ்ணாவுக்கு பிஜேபி கட்சிக்கு பூ சின்னத்துக்கு வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டு எனக்கு இங்கே பேச வாய்ப்பளித்த புலோ பாரத் மாதா கி தாய்மார்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஜோராக சொல்லணும் போலோ பாரத் மாதா கி அமரா முஸ்லீம் கா மா ஜோர் சே போலாம் போலோ பாரத் மாதா கி தன்யவாத் மாஜி
वेदिके मेले आसनिरतक्कंतह नन्न मार्गदर्शकरु बीजेपी शिस्तिन सिपायादंत सन्मान्य श्री कमलण्णनवरे निम्म मेच्चिन मग उंगोडे कौन्सलर एन्नोडे नन्ब एन्नोडे लीडर शक्तियन्न सर नम्म सिटी सेक्रेटरी गांधी अण्णनवरे इन्नोर तलेवर नम्मलिगे केजाफ्ले आर वाटी जयिच्चि बीजेपी कच्चिले ओरु शक्तिमान आल यारण्णा अदु नम्म विजय सर अंटे विजय सर अवंगले राजा आचारी सर ओबीसी प्रेसिडेंट अवंगले सरवणा सर कृष्णप्पा सर नारायणण्णा सर एन्नोडे फ्रेंड एंगे पोना कूड़ा नींगदा वरनो बीजेपी कच्चिदा वरनो अन्नु सोल्रे नम्म रमेश आचारी सर विश्व हिंदू कर परिषद प्रेसिडेंट अवंगो रोम्ब लेट पण्टो नम्ब ना वेरो रेंड अवर लेट पण्णे रूपक्का मट्टु अंजु वर्ष लेट पण्टार क्यामा बराबर है ना मैं दो अवर लेट होगा हमारा अक्का ने कितना कितना साल लेट होगा पाँच साल लेट हो गया अभी नहीं मनस पड़ाद रूपक इंद वाटी एम एल करेक्टा का रूपक वर साधने पड़क्रांग अंद साधने ना सुलमे इंगे वकार एल्ला तायमार्गल तेरियो एल्ला दिकिना इंगे इरुक्र तायमार्गल नरिया तेरियो अंद अक्का साधने एन्ना पाना एदो इन्ना एन्ना पत्ति सोल्रार वारसी कुड़तु पोना कोयल के पत्तायरो कुड़ता इरुवदायरो कुड़ता एंट एन्ना पत्ति पोर यारो पत्त पेर सोल्रार आना रूपक्का पदि एवलो पेर सोर वीट वीटले कूड पेसुरां करेक्ट इल्लैंगला अक्का साधने एन्नाना तायमार्गलुक्कु कड़ कुड़ते पोलिस कारा वीट किट आरमचर दा अक्का साधने करेक्टा क्या माँ करेक्ट है ना इंदा इंदा वार्ड लो और फेमस इरके और नाला दिरके इंगे इरकरों उंगल के लल तेरियो अक्का ताई मार गल के रूपक का लोन मांगना वीट ला संडा वा नामलोग वेंडा पन तोरती दिखेंगे पम है ना अदे इंगे इरकर ताई मार गल नाला बुद्धि सालेंगो वेरे पकत्तुल पोय पाता यार यार वीटले लोन वांगिरुक्रांग अवंग इप्पो कूड रोम्ब कष्टपडुरांग ओरु एमएलए नम्मलुक्कु वंदु ना कड़ वांगि कुडुक्रे कड़ वांगि कुडुक्रे अंटे 10000 रूपाय कड़ 20000 आयिच्चु 20000 40000 आयिच्चु एल्लम आयिच्चु इंद पक्कम वंदद मात्रम काणुम आना एनक्कु तेरियुम नाळिक्कु इल्ल नाळ नाळिक्कु उंग वार्डुक्कु वंददा अव करेक्टा अंदम्मा एन्ना पण्णुदना कमलना मोहन कृष्णना विजयना बीजेपी कच्चिकारी यार वंदो एपमे अंजु वर्ष यावक वर्द इवक वंदो ना इना सोलपर इन तायमारे वाटी और चांस भारतीय जनता पार्टी कच्ची कुड़ुंगो उंगो वीटी पाया मंडिन मग सन आफ द साइल एना सोल्रे अंदमि नहीं चांस कुड़ुंगो इनको इंगे रूपक की अंजु वर्ष ओम शक्ति मेले ज्ञापकमे अय्यप्पा स्वामी पति ज्ञापकमे पारो इंक्रेल नम्ब तायमार योजना फर्स्ट ओम शक्ति अनौंस पड़ा मोहन कृष्ण बीजेपी अक् ना कूड़ा ओम शक्ति अंत ओडि ओडि वी पे कांग्रेस कार पड़ा बीजेपी कारो मुस्लिम की एपमे आपोजिटे अंटे अद्क पाव पुरी ना इपोजिट पड़े ना वेरो ओम शक्ति अनुप्रे नम्ब मुस्लिम अका एना अनुपनो इलेना इनमे तपाइड नाने इनमें तलमे पड़े नागपूर दर्गा अनौंस पड़ा ना एना सोरे रूपक की रूपक नहीं अंजु वर्ष तरलिया नागपूर दर्गा अंटे अंजु वर्ष नमलिया ओम शक्ति अंटे इार यो भक्ति वन अका अंद ओम शक्ति मत वाटी वादा इंका शक्ति ओट पोटदा अंदम एमएलएव इत शक्ति इं करेक्टाद आशीर्वाद पड़ा ना ना इंकर तायमारूड और शक्ति अंदा वर्द कंड तीट मंज कुंकम कुे मंज कुंकम कुप काणिके कुको करेक्ट इंद पक वकार काणिके कुटे पे नानू निम्म मणिमगलू नन आशीर्वाद माड़ी
ನಮ್ಮ ಅಪ್ಪ ಸತ್ಯವಾದ ಮಾರ್ಗದಲ್ಲೇ ಹೋಗಿ ಅಂತ ಹೇಳ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ ಸೊಳ್ದು ಪಾವ ಅದ್ಲ ಕಾಣಿಕೆ ಮಾದರಿ ಕುಡುಕ್ರಾಂಗಿಲ್ಲಿಂಗ್ಲ ತಿರುಪಿ ಮಂತಾಯಿಚನ ಫೋನ್ ಪಂಟೆ ವಾಪಸ್ ಕೊಡು ವಾಪಸ್ ಕೊಡನ್ಕೆ ಇದು ಪೋಯ್ ಮಂಜೆ ಕುಂಕುಮವಾ ನಿಂಗೆಲ್ಲ ಯೋಸುಕ್ನು ஒரு மஞ்ச குங்குமக்கு எவ்வளோ விசேஷத்தை இருக்குது நம்ம போர்லால்பேட்டில் மாரியம்மா கோயில் இருக்குது இந்த போர்லால்பேட்டில் இருக்கிற தாய்மார்கள் எவ்வளோ சக்திசாலின்ட்டு அந்த அம்மாவுக்கு தெரியல இங்கே பிறந்தால் எனக்கு தெரியும்ன்ட்டு நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு அதனால் அந்த அக்கா மஞ்ச குங்குமா கொடுக்குற ட்ராமா லோன் கொடுக்குற ட்ராமா எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு எதனா ஒரு கோயிலுக்கு 10,000 ரூபாய் டொனேஷன் கேட்டு அந்த அக்கா வாயில் வருது ஒரு ஒரு கல்லிக்கு ஒரு ஒரு கோயில் இருக்குது நான் எவ்வளோ கோயில் கொடுக்கணும் போச்சு ஆனால் இப்போ உங்கள் மோகன் கிருஷ்ணா வந்த உடனே நான் வெறும் கொடுக்குறது 5,000 ரூபா 10,000 தான் இப்போ அந்த அம்மா பாவா உங்கள் காசு நம்ம காசு எடுத்து 1,50,000 2,50,000 கொடுத்துருக்குறது ஏன்னா எலெக்ஷன் வந்துச்சு இல்லைங்களா உங்களும் நம்மளெல்லாம் ஏமாத்தினோன்ட்டு தயவுசெய்து இந்த வாட்டி அதுக்கு சான்ஸ் கொடுக்காதீங்கோ இங்கே இருக்கிற நான் தாய்மார்களுக்கு சொல்கிறேன் பிஜேபி வந்துட்டு முஸ்லீம் ஆப்போசிட் கிடையாது பிஜேபி வந்துட்டு எல்லாரும் மக்களை கட்சி இந்த காங்கிரஸ்கார் வேணும் அன்ட்டுதா இதை மாதிரி முஸ்லீம் இந்து கிறிஸ்டியன் டிவைடு பண்ணிட்டு ஓட்டு வாங்குறதுக்கு வராங்கோ முஸ்லீம் இருக்கிறக்கிட்ட இருக்கட்டும் கிறிஸ்டியன் இருக்கிறக்கிட்ட இருக்கட்டும் ஹிந்து இருக்கிறக்கிட்ட இருக்கட்டும் அந்த அம்மா கொரோனில என்ன பண்ணுச்சுன்ட்டு எல்லாருக்கும் தெரியும் நம்ம உங்கள் ஜதையில் இருக்கிறோம் நான் வந்து உங்கள் புள்ளை மாதிரி உங்கள் வீட்டு உள்ள புள்ளை மாதிரி வந்திருக்கிறோம் உங்களுக்கு நல்ல ஆளுனா ஆசீர்வாதம் பண்ணுங்கோ எங்கள் அப்பா வந்துட்டு எம்பி கிடையாது எங்கள் அம்மா எம்எல்ஏ கிடையாது இன்னொன்று எங்கள் அங்கிள் யாருமே கோவிந்தகவுட மாதிரி பேங்க் மேனேஜர் என்கிட்ட யாரும் இல்லை எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பெரிய ஆள் விஜயண்ணா விஜயனக்கிட்ட பேங்க் இல்லை விஜயனக்கிட்டே நல்ல மனசு இருக்குது கமலனக்கிட்ட கோடிக்கணக்கில் இல்லை கமலனக்கிட்ட தைரியம் இருக்குது அவ்வளோதான் எங்கள் ஜொத்தில் இருக்கிற நண்பங்கிட்ட ஒன்று தான் இருக்கிறது பாசோ காட்டு நண்போ காட்டு நல்ல வேலை பண்ணு கொடுக்குறன்ற ஒரு சங்கல்பம் இருக்குது ஆனால் ரூபம்மா கிட்டே இருக்கிறவங்க ரெண்டு இருக்குது ஒன்று நம்ம ரத்தம் எடுக்கணும் லோன் கொடுக்கணும் வட்டி கொடுக்கணுன்ற ஒரு கான்செப்ட் இருக்கிறாங்கோ தயவுசேர்ந்து இந்த வாட்டி அந்த லோன்ட்டு இருக்கட்டும் அந்த மஞ்சள் குங்குமா ட்ராமாக்கு இருக்கட்டும் நீங்கள் யாருமே தலை கெட்டுக்கக்கூடாது நீங்கள் எல்லாம் சேர்ந்துட்டு இந்த வாட்டி மோகன் கிருஷ்ணனா ஆகட்டும் நம்ம கமல் சார் நம்ம விஜயன சார் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் யாருக்கு நம்ம கட்சி டிசைட் பண்ணுதோ அவங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணன்ட்டு வேண்டிக்கிறேன் ஜெய்ஹிந்த் ஜெய் ரவிக்குமார் சார் முரளிகிருஷ்ணா சார் ராஜா சார் இவங்க எல்லாம் இங்கே சேர்ந்துருக்குறாங்கோ அக்கா நான் ஒன்று ரிக்வெஸ்ட் பண்ணுறேக்கா நான் சொல்லி மறந்துட்டேன் மோகன் கிருஷ்ணா 100 ரூபாய் அரிசி கொடுக்கல ஆனால் ஒன்று மட்டும் மாரியம்மா கோயில் மேலே சத்திய பண்ணு சொல்கிறேன் அல்லாக்கா கசம் மே போல்ரு மாஜி ஓ ஏகே கிருபாய் பி மேரா குத்க கமாய்க்கா பாச பைசாயே ஏ பயங்கா பைசா நாயே என்ன சொல்ல போகிறேனா அந்த 100 ரூபாய் அரிசி இருந்தால் கூட என்னோட கஷ்டப்பட்ட காசு இது பேங்க்கில் இந்த இடத்துல வந்து காசு இல்லை கோவிந்தகவுடாங்க மாதிரி என்னப்பா பெரிய பெரிய ஆள் பிஸ்னஸ் மேன் கிடையாது இந்த 10 ரூபாய் கொடுத்தா கூட நண்பமாக விஸ்வாசமாக பிரீத்தியாக கொடுத்துருக்குறேன் உங் நீங்கள் எல்லாம் தயவுசெய்து யோசிச்சுட்டு உங் நீங்கள் எல்லாம் சொல்லிருக்கிற ஒரு சக்தி அன்ட்டு சக்திக்கிட்ட வந்தவங்களுக்கு எல்லாம் வர கொடுக்குறாங்கம்மா பார்க்குறாங்க பாவம் எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க புண்ணியம் எவ்வளோ பண்ணிக்கிறாங்க பார்க்குறாங்க பாவம் பண்ண அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணாதுங்கோ புண்ணியம் பண்ணுறதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க ஜெய்ஹிந்த் ஜெய்